வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் இப்போ வந்து குழந்தைகளுக்கு என்ன மாதிரி ஃபுட் கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம், குழந்தைகளை கொஞ்சம் கொடுத்தாலும் சத்தானதாக குழந்தைகளை கொடுத்து எப்படி வளர்த்தரலாம், இந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும், அதை நாம் எப்படி ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்து அனுப்பலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. உணவே மருந்து இல்லைங்களா? நாம் கொடுக்குற உணவு ரொம்பவுமே முக்கியமானது. நம்ம குழந்தைகளுக்கு நாம் என்ன மாதிரி உணவு கொடுக்குறோமோ அந்த மாதிரியாக தான் குழந்தைகளோட ஆரோக்கியம் இருக்குங்க. அதனால் எப்போவுமே நம்ம வந்து கொடுக்குற உணவு வந்து சத்தானதாக இருக்குதான்னு நீங்கள் நம்ம பார்த்துக்கணும். இப்போ குழந்தைகளுக்கு எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பசியோட அருமையும் சரி பணத்தோட அருமையும் தெரியாமல் நம்ம இப்போல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக பசிங்கிற உணர்வு அந்த குழந்தைகளுக்கு உணர வைக்கணும். நாம் என்னைக்காவது அம்மா எனக்கு பசிக்குதுன்னு ஏதாவது குழந்தை கேட்டிருக்காங்களா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நம்ம பசிக்காத முன்னாடியே நம்ம கொடுத்துட்றோம். அந்த குழந்தைகளுக்கு ஓவர் ஃபீடிங், நம்ம தேவையில்லாத நேரங்களெல்லாம் அதிகமாக கொடுத்து கொடுத்து உடலில் கழிவுகள் அதிகமாக செய்கிறனால தான் குழந்தைகளுக்கு அடிக்கொருக்கா காய்ச்சல், சளி, திம்மல் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வருது. சரிங்க மேடம், அப்போ நம்ம எப்படி உணவுகளை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே, அதாவது 6 மாத குழந்தையிலிருந்தே உணவை வந்து நம்ம வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, முதல் வந்து தாய்ப்பாலுக்கு அடுத்து நம்ம கொடுக்குற உணவுகளை வந்துட்டு கூலாக அந்த மாதிரி கொடுப்பாங்க. கொஞ்சம் ஒரு பல் முளைச்சதுக்கு அப்புறம் நாம் கொடுக்குற உணவில் என்ன பண்ணுவோம், நம்ம சாதம், ரசம், தயிர் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்து பழக்குவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி டைமில் நாம் என்ன பண்ணுவோம்னா, நல்லா மசிச்சு கொடுப்போம் உணவை, ஜீர்ணம் ஆகணும் அப்படிங்கிறக்காக. இல்லை மத்தில் போட்டு கடைஞ்சி கொடுப்போம், சில பேர் மிக்சிலேயே அடித்து கொடுப்போம். இது வந்து ஒவ்வொரு 2 மாதத்து வரைக்கும் தான் இந்த மாதிரி பழக்கணும். கொஞ்சம் அந்த நம்மளோட அரிசி, அதாவது நம்ம சாதத்தோட பருக்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. முழுவதுமே அறப்பட்டு நம்ம கொடுத்து பழக்கும் போது என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு 2 வயசு வரும்போது உணவை டபக்கு டபக்குன்னு முழுங்குறாங்க. அவங்களுக்கு மெல்ல தெரியறதில்லை. மெல்ல தெரியாததுக்கு காரணம் நாம் தான் இல்லைங்களா? நம்ம ஆரம்பத்திலிருந்தே இந்த மாதிரி உணவுகள், அதாவது காயாகட்டும் எதுவாக இருந்தாலும் மிக்சியில் அடித்து அடித்து கொடுத்து பழக்கியிருக்கோம். அப்போ பட்களை நாம் எதுக்கு பயன்படுத்துகிறோம், அதை எவ்வாறு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும். அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, நிறைய நான் குழந்தைகளை பார்க்குறோம், நிறைய குழந்தைகள் வந்து அது டக்கு டக்குன்னு சாப்பாட்டை முழுங்குறாங்க. அப்போ வந்து பெரிய ஏதாவது ஒரு பீஸாக இருந்தால் தொண்டையில் சிக்கிக்குமோன்னு நம்மளுக்கு பயமாக இருக்குது. அப்போ ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் வந்து குழந்தைக்கு நீங்கள் புரியுதோ புரியலையோ அந்த விஷயங்களை சொல்லி பழக்கணும். அம்மா எப்படி சாப்பிட்றான் பாருங்கள், உதடுகள் பிரியாமல் உமிழ்நீர் கலந்து அதை சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா நிறைய குழந்தைகள் நாங்கள் பார்க்குறோம், உணவை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. டேபிள் மேனர்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அப்போ வந்து சாப்பாட்டு வந்து நாம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடணும். அது இல்லாமல் சாப்பாட்டை சிந்தாமல் சாப்பிடணும், ஷேர் பண்ணி சாப்பிடணும். அந்த சாப்பாடை வந்து கூலாக்கி குடிக்கணும், தண்ணீரை மென்னு முழுங்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் குழந்தைகள்லேருந்தே நீங்கள் பழக்கப்படுத்துங்க. ஒரு 2 வயசுக்கு மேலே தான் நம்ம வந்து குழந்தைகளுக்கு நம்ம உணவு வந்து நம்ம தானாக சாப்பிட பழக்கப்படுத்துறதே கிடையாது. எப்போவுமே ஃபீட் பண்ணி அதை ஊட்டி விட்டுட்டே இருக்கும். ஊட்டி விடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா அவங்க மொபைல் பார்த்துட்டோ இல்லை ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டோ சாப்பிட்டு பழகியிருக்காங்க. தன்னோட உணவை தானே எடுத்து சாப்பிடும்போது தாங்க முழுமையான சத்து குழந்தைகளை போய் சேரும். ஈஸியாக அந்த உணவு டைஜஸ்ட் ஆகும். எப்பவுமே நம்ம சாப்பிட்ற உணவு சந்தோஷமான உணவாக இருந்துச்சுன்னா எளிதில் ஜீர்ணமாகும். அதுவும் இயற்கை உணவுகள் குழந்தைகளுக்கு கட்டாயம் கொடுங்க. அந்த குழந்தை சாப்பிட்ற ஹேபிட்டை நீங்கள் 1 வயசுக்குள்ளே நீங்கள் பழக்கப்படுத்தணும். 1 வயசுக்குள்ளே அந்த குழந்தைகளுக்கு அறுசுவை எல்லா சுவையும் நீங்கள் கொடுத்து பழக்கணும். அட்லீஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ளே, 1.5 இயர்ஸ்க்குள்ளேயாவது நீங்கள் இந்த ப்ராக்டிஸை கொடுக்கணும். ஏன்னா சில குழந்தைகளுக்கு ஒரு வந்து அலர்ஜி இருந்தால் தவிர்த்தலாம், ஒரு ஸ்கின் அலர்ஜி இருக்கும். சில குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அது கொடுத்தா வாமிட்டிங் இல்லை வேறு வீசிங் ட்ரபிள்ஸ் சம் வாட் இருக்கலாம், அப்படி இருக்கிறத தவிர்த்துக்கலாம். அதுவுமே நம்ம உடம்பே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவம்.
தனக்கு தானே வருகின்ற நோயை தானே தன் வந்து குணப்படுத்தும். நாம் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு வந்து சளியை குணப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லினா அதை தடுக்கும் போது அது என்னாகுது, திம்மலை தடுக்கும் போது சளியாகுது, சளியை தடுக்கும் போது என்னாகுது இருமலாக வருது, இருமலை தடுக்கும் போது ஃபீவராக வருது. இந்த மாதிரி எதற்கு எடுத்தாலும் நம்ம வந்து குழந்தைகளுக்கு மருந்து மாத்திரையை தேடி போகாமல் நம்ம கொடுக்குற உணவு, அதாவது காரம் கசப்பு துவர்ப்பு அதிகமாக கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு சளி தொந்தரவுகள் கம்மியாகும். சரிங்களா? அப்போ நீங்கள் எப்போவுமே உணவில் வந்து இந்த அறுசுவை இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. சாப்பிடும்போது அந்த குழந்தைகளுக்கு கூட இருந்து நீங்கள் சாப்பாட்டை பிளேட்டில் போட்டு வச்சு சாப்பிட பழக்க கொடுங்க. அவங்க சிந்தினாலும் சர பரவாயில்ல, ரெண்டு கையில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த உணவு தானாக அவங்க எடுத்து சாப்பிட பழகணும். ரெண்டு பருக்கு உள்ளுக்குள்ளே போனாலும் பரவாயில்லைங்க. இப்படி நம்ம ஹேபிச்சுவலாக கொடுக்க கொடுக்க, மேம் இது சாப்பிட்டா எப்படிங்க மேம் குழந்தைக்கு பத்தும் அப்படின்னா அது புரியுது. அவங்க சாப்பிட்டு இப்படி ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வேணாலும் ஊட்டி விடலாம், சரியாக சாப்பிடலாம் அப்படின்னா. மேக்சிமம் ஊட்டி விடுறது, அதாவது வயதுக்கு ஏற்ற அணுகுமுறை அப்படின்னு ஆல்ரெடி நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது உங்க குழந்தை ஏஜுக்கு தகுந்த அணுகுமுறை கொடுங்க. 6 மாச குழந்தையை பார்த்ததே இன்னும் 5 வயசு 7 வயசு வரைக்கும் நம்ம அதே ஒரு பராமரிப்பு, அதாவது என்ன ஆகுதுன்னா ஓவர் கேர், கேர் இருக்கணும் தாங்க. ஓவர் கேர் குழந்தைய என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இன்செக்யூராக அந்த குழந்தை ஃபீல் பண்ணுவாங்க. அதில் தவிர்க்க வேண்டிய உணவுகள் எதெல்லாம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்கெட்டு, முறுக்கு, சிப்ஸு, லேஸு, ஓகே கிண்டர் ஜாய், சாக்லேட்ஸு, இது எல்லாமே தயவு செய்து கொடுத்து அனுப்பாதீங்க. ஏன்னா பிஸ்கட்டு எல்லாம் கொடுக்கும்போது அது வெறும் புண்ணாக்கு தான், ஓகேங்களா, அதில் ஒரு சத்துமே இல்லை. ஆனால் நம்ம அதை தான் நிறைய தாய்மார்கள் கொடுத்து அனுப்புகிறீங்க. தயவு செய்து அது கொடுத்து பழக்காதீங்க. அது கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு பசியே ஏற்படாது, புரியுதுங்களா? பசிக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது எல்லாமே தான் ஒரு காரணம். ஜங்க் ஃபுட்டும் பேக்கரி ஐட்டமும் தயவு செய்து கொடுக்கவே கொடுக்காதீங்க, புரியுதுங்களா? காலையில் உங்கள் குழந்தைக்கு எப்போவுமே வந்து நம்ம ப்ரஷிங் எப்படி முழுமையாக பண்ணுறது, அந்த ப்ரஷிங்கிலிருந்து எல்லாமே அந்த 77 கான்செப்டில் சொல்லியிருக்கோம். நாங்கள் நடத்துகிற அந்த 5 நாள் இலவச பயிற்சி வகுப்புலையும் நீங்கள் சேர்ந்து பயன்பெறுங்க. இதுலேயும் ஒரு 5 நாள் உங்கள் குழந்தைகள எப்படி பாசிட்டிவ் பேரண்டிங்காக நீங்கள் இருக்கலாம், வீட்டில் இருக்க கிச்சன் திங்ஸஸ் வச்சே நம்ம எப்படி சொல்லித்தரலாம், இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் எல்லாம் நீங்கள் சேர்ந்து பயன்பெறுங்க. காலையில் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பல்லு வெளக்குனதுக்கப்புறம் ஒரு வார்ம் வாட்டர் கண்டிப்பாக கொடுங்க, அது ரொம்ப நல்லது, ஓகேங்களா? அப்போ தான் வந்து சிறுகுடல் பெருகுடலில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் ஈஸியாக வெளியேற்றப்படும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கறது கிளைமேட்டை பொறுத்து கொடுங்க, புரியுதுங்களா? இப்போ வந்து ரொம்ப பனியாக இருக்குது, மழையாக இருக்குது, அந்த டைமில் போய் ஜூஸஸ் கொடுத்துட்ருக்காதீங்க. ஆக டெய்லியுமே குழந்தைகளோட உணவில் சேர்க்க வேண்டியது இயற்கை காய்கறிகள். கேரட்டை துண்டு தந்தா வெட்டி கொடுக்கலாம், வெள்ளரிக்காய் கொடுக்கலாம். இது எல்லாம் ஒரு ஒரு குழந்தை ஒரு 1 வயசுலேருந்து 2 வயசுக்குள்ளே கையில் கொஞ்சம் கொடுத்து பழக்கினீங்க அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக லைட்டு ஸ்லைஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது என்னாகுது அப்படின்னா அந்த குழந்தை மென்று பழகுவாங்க, ஓகேங்களா? அப்போ அதை வந்து காய்கறியாக இருந்தால் காயை வந்து ஒரு 1/2 பாயில் பண்ணி 1 வயசு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். அப்போ இதை வந்து பற்களை பயன்படுத்தும் முறை ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. நீங்களும் உட்காந்து ஒரு பொருளை கடிச்சு, ஏன்னா அந்த குழந்தை அந்த ஆப்பிள் ஆகட்டும், கேரட்டு, வெள்ளரிக்காய், அதை கடிச்சு கடிச்சு சாப்பிடும்போது தான் அந்த பற்களுக்கு வேலை ஏற்படும், பல் வந்து நல்ல உறுதியாகும், புரியுதுங்களா? அப்போ எப்படி மென்று சாப்பிட்றதுன்னு அவங்க கற்றுக்குவாங்க. அப்போ இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பும்போது ஒரு 2 லேயர் டிஃபன் பாக்ஸோ இல்லை 3 லேயரில் ஸ்நாக்ஸ் பாக்ஸு, சில்வர் பாக்ஸை நீங்கள் கொடுத்து அனுப்புங்க. பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கள். சில்வர் வாட்டர் பாட்டிலையும் இது பண்ணுங்கள். இது ரெண்டையுமே டெய்லி ஒரு வார்ம் வாட்டரில் நல்லா சுத்தமாக கழுவிக்குங்க, புரியுதுங்களா? அப்போ நம்ம கொடுக்குற ஸ்நாக்ஸில் வந்து குழந்தைகளுக்கு எப்போவுமே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, ஃப்ரூட்ஸு, ஓகேங்களா, முளைக்கட்டின பயிறு, பச்சை பயிறு, கொண்டக்கடலை, இந்த எள்ளு உருண்டை, கடலைப்பருப்பி, இந்த பொறி உருண்டை, இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் நீங்கள் அதிகமாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அந்த குழந்தைகள் விருப்பப்படுறாங்க, பேக்கரி ஐட்டம் ஆகட்டும் இதாகட்டும் அப்படின்னா அது நீ நம்மளோட பழக்கத்தில் தான் இருக்குது, இல்லைங்களா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டிலேயே அதையெல்லாம் தயார் பண்ணி கொடுக்க பாருங்கள்,
புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்களே வந்து தயாரிச்சு இப்போ எப்படிங்க மேம் குழந்தைகளை நாங்கள் சாப்பிட வச்சு பழக்கப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் தோசையை வார்க்குறீங்கன்னா குழந்தையை கையில் வச்சுக்கிட்டு நம்ம வாங்க நம்ம பூ மாதிரி தோசை போடலாம், இன்றைக்கி வந்து ஏபிசிடி தோசை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்தைய கையில் வச்சு குழந்தைய கையை பிடிச்சிக்கிட்டு நாமளும் சேர்ந்து அந்த ஒரு தோசை வடிவம் பார்க்கும் போது, இது வந்து ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அதில் பண்ணலாம், இல்லை பூ தோசை போடலாம், ஏபிசிடி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் அதில் கேரட் தூவுங்க, ஒரு நாள் பீட்ரூட், ஒரு நாள் நெய் போடலாம். புரியுதுங்களா? அப்போ நம்ம குழந்தைகளோட ஃபுட்டில் நிறைய காய் கொஞ்சம் சாதம், அதே மாதிரி நிறையா பருப்பு கொஞ்சம் சாதம், இந்த மாதிரி முறைகளை குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் உணவாகவும் கொடுத்து பழக்குங்க. ஜங்க் ஃபுட்ஸ் வேண்டவே வேண்டாம். ஏன்னா கால்சியம் சத்து கண்டிப்பாக வேணும். அது அந்த என்னென்ன உணவில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு குழந்தைகளுக்கு சொல்லி பழக்கப்படுத்துங்க. கீரை வகைகள் நிறையா கொடுங்க. சிறுதானியம் முளைக்கட்டின பயிர்கள் எல்லாம் கொடுக்கலாம். காலையில் நேரத்தில் பார்த்திங்கன்னா கேரட்டு, இது தேங்காய், தென் கொத்தமல்லி, இதையெல்லாம் மிக்சியில் அடித்து நீங்கள் வந்து கொஞ்சம் இனிப்புக்காக கரும் சக்கரை ஆட் பண்ணி கூட கொடுக்கலாம். தேங்காய் பால் ரொம்பவுமே நல்லதுங்க. தாய்ப்பாலுக்கு நிகரானது தேங்காய் பால், அதனால் தேங்காய் பாலும் இடையில் நீங்கள் கொடுத்து பழக்கலாம். பூசணிக்காய் ஜூஸ் கொடுக்கலாம், சரிங்களா? ஏபிசி ஜூஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் கொடுத்து பழக்கலாம். இது எல்லாம் வந்து கம்பல்சரி ஒரு நாளில் ஏதோ ஒரு ஜூஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து பழக்கங்க. இல்லை நீங்கள் குழந்தை கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருக்காங்கன்னா சாலட்டாவையுமே நீங்கள் பயன்படுத்தி கொடுக்கலாம். அப்போ வந்து குழந்தைகளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸும் டெய்லி நம்ம கொடுத்தாகணும். முளைக்கட்டின பயிராகட்டும், இல்லை வந்து பயிர்களை வேற வச்சு நம்ம கொடுக்கறதையும் அது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. இது எல்லாம் ரொட்டீன் லைஃப்பில் ரெகுலராக ஒரு குழந்தைக்கு இதெல்லாம் கட்டாயம் கொடுத்துருக்கணும், சரிங்களா? நம்ம ஒரு குழந்தைக்கு சாப்பிடலை அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்காதீங்க. புரியுதுங்களா? ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறது, இல்லை அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு மொபைல் கொடுத்துட்டு சாப்பிட வைக்கிறது முற்றிலும் தவறானது. முடிந்த வரைக்கும் மொபைல் டிவி இல்லாமல் ஒரு குழந்தைய வளர்த்துங்க. அதுதான் ஆரோக்கியமான குழந்தை வளர்ப்பு முறையாகும். பூரி எல்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா, அந்த மாவில் நீங்கள் புதினா சாறை கலந்தீங்கன்னா க்ரீனாக இருக்கும், பீட்ரூட் கலந்தால் வேறு கலரில் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு கலராக கலர் பூரி நீங்கள் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அது வந்து அட்ராக்ஷனாக இருக்கும். புரியுதுங்களா? ஒரே மாதிரி உணவு முறை, ஒரே மாதிரி ஃபுட்டு, ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்காதீங்க. குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம், குவான்டிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? நம்ம வயிறு நிறையணும்னு நினச்சி நம்ம நிறைய குழந்தைகளுக்கு டம்ப் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஆனால் கண்டிப்பாக அந்த குழந்தைங்கனால எவ்வளோ சாப்பிட முடியும் அப்படின்னு ஆஸ் அ பேரண்ட் நம்மளுக்கே தெரியும். ஆனால் நம்ம இங்கே சாப்பிடாது, நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பினா ஸ்கூல்லையாவது சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பிச்சி விடுறோம். அதனால் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நம்ம கொடுக்குற அந்த காய்கறிகள், கீரைகள், முளைக்கட்டின பயிர், பேர்ச்செம்பனம், இது எல்லாம் அன்றாடம் கொடுத்துட்ருக்கமான்னு கவனம் செலுத்துங்க. அறுசுவை கட்டாயம் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக கொடுங்க. இது வந்து கசப்பு, காரம், துவர்ப்பு சேர்க்க சேர்க்க உங்கள் குழந்தைகளுக்கு சளி தொந்தரவு இருக்காது. 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது தேவைப்பட்டால் குழந்தைகளுக்கு அதாவது வயிறு சுத்தம் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். பூச்சி மருந்துகள் இயற்கையாகவே, அதாவது குழந்தைகளுக்கு அந்த வேப்பிலை பொடி அந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற அந்த மருந்துகளை கொடுத்து அந்த குழந்தைகளோட வயிற்ற சுத்தம் பண்ணுங்கள். சுத்தமாக வயிறு இருக்கும்போது தான் அவங்களுக்கு பசியாகும். புரியுதுங்களா? எப்போவுமே சில குழந்தைகளுக்கு ரன்னிங் நோஸாகவே இருக்கும், திம்மல் இருந்துகிட்டே இருக்கணும், டக்கு டக்குன்னு அவங்களுக்கு காய்ச்சல் சளி வருது அப்படின்னா அவங்களுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ தான் உருவாகிட்டு இருக்குது. இம்யூனிட்டி பவர், அது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கிருமிகள் எதிர்த்து போராடிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் நம்ம முடிந்த வரை குழந்தைகளுக்கு சத்தான உணவுகளையே கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.